ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டாக்டர் கைஸ். இன்றைக்கோட டாபிக் என்ன அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன் வைப்ரேஷன் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபியரிங் எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறது ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ தான் இந்த இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சைட் ஹோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து கீ யூஸ் பண்ணி சைடோ ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு வந்து ஸ்டார் ஸ்க்ரூட்ரைவர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். சீட்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேங்க் ரிமூவ் பண்ண போகிறோம். டேங்குக்கு வந்து 12 சைஸ் ரிங்ஸ் பேனர் யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டேங்க் லைட்டை ஷேக் பண்ணி நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். டேங்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் கேபிள் ஓஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏர் ஓஸ் கீழே வரும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியரிங்கில் இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண போகிறோம். டோட்டலாக 8 ஸ்க்ரூ இருக்கும். ஸ்டார் ஸ்க்ரூட் யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி சேஃப்டி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா டேங்க் ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 8 சைஸ் போல்ட் ரெண்டுனா இருக்கும், அதை வந்து 8 சைஸ் பேனர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரெண்டு சைடுமே இருக்கும், 8 சைஸ் பேனர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரேடியர் கிட்ட ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுவுமே 8 சைஸ் பேனர் வச்சு தான் ரிமூவ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு போகிற முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நான் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப்பில் கொடுத்து நம்ம ஃபேரிங் ரிமூவ் பண்ணுவோம். அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 8 ஸ்க்ரூவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு கழட்டுவாங்க. அப்போ ரொம்பவே டைட்டாக இருக்கும், கீழே இருக்க ஸ்க்ரூஸ்லாம் கழட்டாமல் ப்ளஸ் டேமேஜ் ஆகும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டெப் நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணி அப்படின்னா டேமேஜிலேருந்து அவாய்ட் பண்ணலாம், ப்ளஸ் ஈஸியாகவும் கழட்ட முடியும். லாஸ்ட் பெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பீடோமீட்டர் கீழே ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ ஸ்பேனர் யூஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும். முடிஞ்சால் நீங்கள் வந்து நார்மல் ஸ்பேனர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம், பட் டீ ஸ்பேனர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மெதுவாக எல்லா பக்கமும் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு, நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃப்ரீ பண்ணிட்டு மெதுவாக நீங்கள் அதை மேலே தூக்குனீங்கன்னா ஈஸியாக வரும். மேலே தூக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் கேபிள் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்காதீங்க. கூட அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது முடியும். பாய், டேக் கேர் அண்ட் சேஃப் ரைட் கைஸ்.